குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஞானப்பிரகாசம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம இப்போ துறையூர் மாராடி அரவிந்த் அவங்களுடைய பண்ணையில் இருக்கோம் இந்த ஏற்கனவே இந்த எடுத்து இந்த நீரை உருவாக்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கிணத்துல போதுங்கிற அளவு தண்ணி வந்திருக்கு நெல் பயிரை வச்சுருக்காங்க தூரத்தில் தெரியறது பார்த்திங்கன்னா நெல் பயிர் நெல் பயிர் நட்டுருக்காங்க பாருங்கள் இருந்தாலும் இதில் வந்து புஞ்சை கட்டமைப்பு என்ன ஆட்கள் பிரச்சனை அறுவடை பிரச்சனை அதனால் எங்களுக்கு தென்னையாக போட்டு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னமும் அந்த உயரமான வரப்புகள் இருக்குது இப்போ வந்து புஞ்சை கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு தென்னை போடுறதுக்காக இந்த குழி எடுத்துருக்குறோம் இதுதான் இந்த ஒன்று கொன்ற குழி பார்த்திங்கன்னா தெரியும் முக்கியமான குறிப்பு என்னென்னா அந்த குழி வந்து நல்லா செங்குத்தாக இருக்கணும் கீழே அடியில் வந்து தளமாக இருக்கணும் அடி ஆழம் ஒரு அடி அகலம் ஒரு அடி நீட்டு அந்த எடுத்த மண்ணை சுற்றிலும் நல்லா வலைய மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா இந்த குழி ஆறிக்கிட்டே இருக்கணும் வெப்பாத்தி குழி மாதிரி இந்த ஒன்றரை அடி ஆழத்துக்கு இந்த குழி எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காஞ்ச பிறகு புள்ள வைக்கிறது ரொம்ப சிறப்பு குடுமான வரைக்கும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஆடிக்கு பிறகு புள்ள வைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பயிர் சூழலை உருவாக்கும் உங்களுக்கு சிரமமே இல்லாமல் நீங்கள் அந்த பயிர் வகையில் உருவாக்கலாம் எந்த பயிராக இருந்தாலும் ஆனால் குடி எடுக்கிறது மட்டும் தை மாதமே எடுத்துடணும் புழுதி தங்க கட்டியும்பாங்க நீங்கள் ஒன்றரை அடி ஆழத்துக்கு தையை தைப்புழுதி உழுதுட்டிங்கன்னா அது தங்கத்துக்கு சமம் அப்படின்னு பழமொழியே இருக்குது அதனால் தை மாதத்தில் குழி எடுத்து ஆடி மாதத்துக்கு பிறகு எந்த கண்ணாக இருந்தாலும் வைக்கிற சிறப்பு தென்னைக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றை குழி எடுத்துருக்குறோம் சரியா இது இந்த தோட்டம் பூரா ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு எடுக்கிறோம் யாரும் வந்து முன்மாதிரியாக பார்க்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துறையூருக்கும் பக்கத்தில் மாராடி அரவிந்து தனபாலன் அவங்க இடம் இது வந்து பார்த்துக்கலாம் சரியா தொடர்ந்து இங்கே வேலை நடக்கும் இன்னும் ஒரு இரண்டு தினங்களுக்கு இந்த குழி எடுக்கிற வேலை முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளியில் இந்த குழி எடுத்துகிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம் வந்து குழி எடுக்கிற விலை தொடங்கியிருக்கு இந்த குழி அப்படியே கிடக்கும் இந்த குழியை சுற்றி இந்த வலையம் எதுக்காக வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா தவறி இடையில மழைகளை பெஞ்சதுன்னா குழி உள்ளே தண்ணி வந்துடக்கூடாது அந்த குழிக்கு உள்ளே பெய்கிற தண்ணீர் மட்டும்தான் அதனால் எடுக்கிற மண்ணை குழிக்கும் வெளியில் கொஞ்சம் தள்ளியே போட்டு வச்சுக்கணும் தென்னம்பிள்ளையை இந்த ஒன்றுக்கு ஒன்றரை இது உள்ளே தான் தென்னம்பிள்ளை வைக்க போகிறோம் குழியை மூடிடுவோம் இடையில நாலு மரத்துக்கு நடியில் நடுவில் வெப்பாத்தி குழி இந்த ரெண்டுக்கு ரெண்டரை இந்த குழியை எடுத்து வச்சு அப்படியே தோட்டம் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவுக்கு அவ்வளவு தோட்டத்தை நீங்கள் காய வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆடி மாதம் வச்சு தண்ணியை ஊற்றினாலே போகிறோம் அப்படியே உடனே தென்னம்பிள்ளை வந்துடும் சரியா தென்னம்பிள்ளை அது வரைக்கும் பத்திரமா பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது அல்லது தென்னம்பிள்ளையை புதுசாக பண்ணாலும் சார்